வணக்கம், உங்கள் ராஜீவ்காந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, உடம்பில் நார் சத்து இல்லை, நார் சத்து இல்லை, நார் சத்து இல்லை. நார் சத்து இல்லாததுனால சுகர் வருது, ப்ரெஷர் வருது, மோஷன் சரியாக போக மாட்டேங்குது. இப்படிலாம் இருக்கக்கூடியது ஒரு ரெண்டு மூலிகை. ரெண்டு மூலிகைன்னு சொல்கிறது தெரிஞ்சிருக்க பொருள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச ஒரு பொருள். குடும்பத்தோடு நல்லா இருக்கிறதுக்கு, தனக்கு மட்டும் சரியாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குறிப்பை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பீர்க்கங்காய், ஒன்று ஆவாரம்பூ. இதில் அதிவிதகமான துவர்ப்பு சத்து அதிகம் நிறைந்திருக்கு. இதில் அதான் துவர்ப்புனாலே நார் சத்து, நார் சத்துக்கு உள்பட்டாயிடும். இந்த நார் சத்தை நம்ம எப்படி எப்படிலாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் சும்மா ஒரு ஜான் அளவுக்கு எடுத்து லைட்டாக பட்டையை செதுக்கிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு, கொஞ்சனா இஞ்சி, கொஞ்சனா கருவேப்பிலை, கொஞ்சனா புதினா போட்டு மிக்சியில் அரைத்து, கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு அரைச்சி வடிகட்டி பிழிஞ்சி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, ஒரு 24 நாளைக்கு இல்லை 48 நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா, நார் சத்து உங்களுக்கு ஜாஸ்தியாகவே ஆகிடும். அதுக்கடுத்தது ஆவாரம்பூ. அதை எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் சாப்பிடணும்னு அது விதம் கிடையாது. ஒரு இவ்வளோ பூ எடுத்துகிட்டு என்ன செய்கிறீங்களோ, கூட்டு, பொரியல், சாம்பார், காரக்குழம்பு, என்ன போடுறீங்களோ அதில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா சாப்பாடு வடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த சோறே சுத்தமாகிடும், சோறே சுத்தமாகிடும். அந்த சாப்பாட்டுக்கு தேவையான துவர்ப்பு தன்மையில் வந்துடும். வடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆவாரம் பூ எடுத்து அதில் போட்டுருவோம், இவ்வளோ பூ எடுத்து போட்டுருவோம். இதை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் வடித்து நீங்கள் சாப்பிடுங்க, அது ஒன்றும் பெருசாக தெரியாது. குப்பை கொஞ்சம் அலசி ரெடியாக வச்சுக்கிங்க, ஏன்னா அதுக்காக கடையில் வாங்கிட்டு உடனே போட்டிருக்கோம். இயற்கையாக கிடைச்சாலும் கொஞ்சம் லைட்டாக அலசிட்டு போடுங்க, ஏன்னா மண்ணு கண்ணெல்லாம் இருக்கும், இந்த வெயில் காலம். ஒன்றும் கூட்டு பொரியலில் இதில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை சாப்பாடு வடிக்கிறதுல நீங்கள் கொஞ்ச நேரம் சாப்பாடு இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டு அந்த சாரெல்லாம் அந்த சாப்பாடு எடுத்துக்கும். இது போல் நீங்கள் அந்த பீர்க்கங்காவையும் எடுத்துக்கிட்டு ஆவாரம் பூவும் எடுத்துகிட்டு வந்தால் நார் சத்து உங்கள் உடம்புல ஃப்ரீயாகவே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ நார் சத்து அதிகமாச்சுன்னா என்ன பண்ணும், கல்லீரல் தெளிவாக வேலை செய்யும். கல்லீரல் தெளிவாக வேலை செஞ்சால் என்ன பண்ணும், சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலகிடும். அப்போ நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதை எல்லாருமே பயன்படுத்தலாம், அதாவது எல்லாமே சாப்பிடக்கூடிய பொருள், அதை எப்படி பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்றதும் ஒரு சின்ன ரெமெடி. இது போல் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் மோஷன் எல்லாம் ஃப்ரீயாக வரும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் புத்துணர்ச்சியாக இருக்கும். இது நான் சொல்லக்கூடியது அனைத்துமே அனுபவிச்சு தெரியப்படுத்தி மற்றவங்களுக்கு புரிய வச்சு அவங்களும் பயன்படுத்தி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் இங்கே பதிவிடுறேன். தன்னோட கற்பனையில் வர்றதோ மற்றவங்க இருக்கிறதோ இதை எதையுமே நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்படி ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இதுபோல் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி நன்றாக இருந்தீங்கன்னா உங்கள் உடலை பாதுகாக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாக்கலாம், உங்கள் குறிப்பாக உங்களோட குடும்பத்தை பாதுகாக்கலாம். ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு உடல் அவசியம், ஒரு ஆண்மகன் தேவை. அந்த ஆண்மகன்றது எதுக்காக அப்படின்னா, அந்த உறவருக்கு அனைத்து பேரையுமே ஒன்றாக இணைத்து வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தியானது. உடல் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் ஆண்மகனாக இருந்தாலும் பெண்மகளாக இருந்தாலும் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதுபோல் பீர்க்கங்காய் சாப்பிடுங்க, அடுத்தது ஆவாரம்பூ சாப்பிடுங்க. உடலுக்கு தேவையான நார் சத்து உணவுகள் உங்களுக்கு கட்டாயம் கிடைத்துவிடும். இதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது, இதை எப்போதும் கைவிடாதீங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடியது, அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடியது, இதை பயன்படுத்தி எல்லோரும் நலம் பெறுங்க. இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை இந்த உடலை பாதுகாப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.